Hi friends, welcome back to my channel. Channel purcha kandipa subscribe panni pakkathula bell icon press pannunga. Indha Erode la irukkuravangalukku theriyum Eswaran kovil enga irukku appdin solli andha kovil pathina avlo koburam la paakkaraku avlo alaga thathrubama irukum. Kovilukulla vanda odana kaalamaadu pasumaadu kannukutti ella avlo cute cute a irundhuchinga ella paduthirundhuchu. Avukalla oru oru aalpalatha kuduthu ella thadai kuduthu thottu kuduthu saami kuduthu அப்படியே வந்துட்டாங்க இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கு தடவி கொடுக்கும்போது கூட எந்திரிக்கல செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு காளமாடு பசுமாடெல்லாம் கட்டியிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா என்ன முற்றக்கு வந்துருச்சு பேச்சு பேச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே நான் அப்படியே ஸ்லோ மோஷனில் அந்த சைடு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு வாங்கின பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு பூஜைக்கு உள்ள போயிட்டோம் அப்படியேனா அம்மா ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்கோம் என்னோடய ட்ரெஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு மினி விலாகில் காமிச்சிருந்தேன் இந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு நானும் நல்லா இருக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அப்படியே உள்ளே போயிட்டோங்க உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே அங்கே உட்காந்துருந்தோம் இந்த துளசி மாடம் பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு ஃபுல்லாக கம்பி கட்டி அதில் இது போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய விளக்கு இது அணையாத விளக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு போவாங்க இதில் எண்ணெய் ஊற்றும் போது நம்ம கஷ்டங்கள் வந்து அந்த விளக்கு எறிய எறிய நம்ம கஷ்டங்கள் தீரும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கோபுரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு அப்புறம் உள்ளே வந்தாச்சு சாமியை நல்லா தொட்டு கும்பிட்டுக்கோங்க அப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு சரின்னு சொல்லிட்டு தேங்காய் பழம் இதெல்லாம் பூவெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து உட்காந்துட்ருந்தோம் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஓமகுண்டம் வளர்த்திருந்தாங்களாம்மா ஆடி 18 நாளும் தானியமெல்லாம் போட்டு வளர்த்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்சம் பொட்டு கொடுத்தாங்க அந்த பொட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா தங்க தூண் வந்து இது பண்ணியிருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் அப்படியே